அடுத்து நம்ம பாக்கிறது பார்ட் 126, என்ற நீள்வட்டத்தின் பரப்பு காண்க. ஃபைண்ட் தி ஏரியா பவுண்டட் பை தி எலிப்ஸ் x² + y² + b² = 1. வி நோ எலிப்ஸ். இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இது வந்து a, 0. So this one, a, 0, here 0, b. So this one is symmetrical about both the axes. X axis, y axis, இரண்டே பொருத்துமே சமச்சீர் தன்மை உடையதாக இருக்கும். அதனால ஒரு ஒரு குவாட்ரன்ட் கண்டுபிடிச்சு அதை 4 மல்டிப்ளை பண்ணா we are getting area of the full ellipse. So this is x axis and this is y axis. Now look at the area. தேவையான பரப்பு 4 × (0 to a) முதல் கால் பகுதியின் பரப்பளவு. ஏரியா 10 குவாட்ரன்ட், முதல் கால் பகுதியின் பரப்பளவு, தட் மீன்ஸ் ஏரியா 1st குவாட்ரன்ட், தட்ல நமக்கு dx. So this is equal to 4 × (0 to a) x² + a² + y² + b² = 1. So y² + b² = 1 − x² / a² cross multiply a² − x² / a². இந்த b ஸ்கொயர் எங்க கொண்டு போய்க்கலாம்? மேல கொண்டு போய்க்கலாம். அப்ப இந்த இடத்துல b ஸ்கொயர் பிராக்கெட் தி இந்த இடத்துல y ஸ்கொயர். அப்ப நம்ம y equal to எடுக்கிறப்ப என்ன எடுக்கலாம்? ரூட் எடுத்துக்கலாம் இல்லையா? சோ இன்டெக்ரல் y dx, so limit 0 to a for y, இந்த ரூட் எடுக்கிறப்ப இந்த b by a வெளியே எடுத்துடலாம். So b by a root of a² − x² dx. We know root of a² − x² dx equal to x² to root of a² − x² + x² / 2 sin inverse x / a. Now here the limit is 0 to a. Now apply the limit. So v by a, for x you are writing a/2 root of a² − a² + a² / 2 sin inverse a/a. Isn't it? Then அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட்ங்கிறப்ப 0/2 கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். சைன் 0 ஆல்சோ 0. தென் யூ கிவ் இட். சோ ஏ பி பை ஏ தென் ஏ பை 2 இது கம்ப்ளீட்டா 0 ஆயிரும் இல்லையா? சோ இதை எழுத வேண்டாம். தென் a² / 2 ஃபார் x சப்ஸ்டிட்யூட் a² by 2 + sin inverse 1 = π/2. Now we see the answer for the by 4 வராது. இங்க 4 இருக்கா? இந்த 4 வந்துட்டோம். So here you are writing 4 ×. So 4. So here also 4 ×. So 4 cancel ஆயிடும். We are writing π/ab சதுர அளவு. இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் ஈக்குவல் டு π/ab சதுர.